துலாராசி நண்பர்களே, ஒரு சில நேரங்களில் விடாமுயற்சி பண்ணுவோம், தலகீழா கஷ்டப்பட்டாலும் சில நேரத்தில் பயன் இல்லையே சார். நிறையா பேர் சொல்லி பார்த்துருக்கேன் இல்லையா சார், நீங்களும் வேலை செய்கிறீர்கள், நானும் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் என்னமோ இப்படி வந்துட்டே இருக்குது. நான் தலைக்கு மேலே பாரம் போயின்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம புதிய முயற்சிகள் இந்த யோசனையோடு எடுக்கிறது தவிர்த்துக்கணும். கொஞ்ச நாள் ஓரிரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அதை யோசனை பண்ணலாம், உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சுவாதி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற வழக்கு இப்படி, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். வழக்குகளில் பல பேர் பல ஐடியாஸ் தரான்னு சொல்லிட்டு அவள் சொன்ன ஐடியாலாம் கடைபிடிக்கப்படாது. சட்ட ரீதியாக எது சரின்னு படுதோ அதை சரியாக பண்ணலாம், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா நல்ல முன்னேற்றங்கள் தரும். பின்னாட்களில் நீங்கள் நினச்ச மாதிரி இடமாற்றங்கள். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது 100% இல்லை 1000% யோசிச்சு எடுக்கணும். தெய்வ வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கையோட்டும் அற்புத வழிபாடு.